அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட்டு போஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து நான் வந்து கொர் ஃபக்கான் பீச் டனல் போட்டிருந்தேன், அதை பற்றின பதிவு தான் இப்போ நான் இங்கே பகிர போகிறேன். வந்து துபாயிலேருந்து காலையில் நோம்பு வச்சு தான் கிளம்புனது, 6:30 கிளம்பினோம். சன்ரைஸ்க்காகவே கிளம்புவாங்க இது பார்க்குறதுக்கு. பெட்டர் வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு கார் வந்து முதல்ல பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணிங்க, அதுதான் மெயின். சன்ரைஸ் காமிக்கிறாங்க பாருங்க, இதில் நான் அதான் எடுத்தது. அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் பார்த்துங்க, வண்டி கண்டிஷன்லாம் செக் பண்ணிங்க. இன்னும் லாங் டிரைவ்னும் போது தனியாகலாம் போகும்போது செக் பண்ணிங்க கரெக்டாக. துபாயிலேருந்து ஒரு மணி நேரம் 24 மினிட்ஸ் இருக்கும், இல்லை 1.5 மணி நேரம் வச்சிங்களேன், நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டினாக்கா அந்த மாதிரி இருக்குது தூரம். 131 கிலோமீட்டர் அளவுக்கு போகுது அது. பெஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்னே சொல்லலாமே, ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஒரு 3 அமைப்புகள் இங்கே இருக்குது. ஏன்னா அங்கே வந்து ஷபாப் ரெஸ்ட் ஏரியா அப்படின்ட்டு ஒரு தனியாக வரணும், அந்த மலையை தாண்டி ஹில்லில் போனாக்கா அந்த ஒரே ஒரு ரெஸ்ட் ஏரியா ஒன்று தான் இருக்குது. அங்கே எல்லா வசதியுமே இருக்குது, பசங்களுக்கு ப்ளே ஏரியாவும் இருக்குது. அங்கேருந்து கீழே பார்த்தா பீச்சும் இருக்குது. அதுக்கப்புறம் பீச்லேருந்து போனாக்கா ஒரு ஃபால்ஸும் இருக்குது அங்கே. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது அடிக்கடி வந்து ஃபுஜைரா, ராசல் கைமா, அதுக்கப்புறம் வந்து கொர் ஃபக்கான், அந்த மாதிரி அபுதாபிலாம் ட்ராவல் பண்ணவங்களுக்கு ரொம்ப சுலபம். இப்போ நாங்கள் வந்து துபாய் விட்டு எங்கேயும் போகிறது கிடையாது. கொர் ஃபக்கான்லாம் வந்து நான் இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். நான் போகிறேன்னா முதலே வந்து ஃபுஜைரா அந்த பக்கம் ஏரியாலாம் போயிருக்கோம். இருந்தாலும் இந்த ஹில் வந்து போன வருஷம் தான் அது ஸ்டார்ட் பண்ணிக்காங்க, 8 மாதம் தான் ஆகுதான் இது வந்து ஓப்பன் ஆகி. பை ரோடும் போகலாம், டனல் வழியாகவும் போகலாம். இங்கே வந்து 5 டனல் இருக்குது. மேப் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 131 கிலோமீட்டர் இருக்குது, 1.5 ஹவர்ஸ் ஆகும் போகிறதுக்கு. எல்லாரோடையும் போகும்போதுனாக்கா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், தனியாக போனால் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக இது எல்லாம் தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்க நல்லது. நாங்கள் நோம்பு பிடிச்சிட்டு போனாலும் அப்படியே தான் கிளம்பி போயிட்டோம். இது ஒரு அட்வென்ச்சர் இதுன்னே சொல்லலாம், ட்ரிப்னே சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் இது போனது இல்லை, ஃபஸ்ட் டைம் இது. ரோட்டில் நாம் மட்டும் தான் இருந்தோம். அது லீவுனால எல்லோரும் ரஷ்ஷு, ரொம்ப ரஷ்ஷு இருக்குன்னு சொன்னாங்க. பட் லீவுனால வந்து எல்லாம் முடிஞ்சு சண்டே தான் போனோம், லாஸ்ட் சண்டே தான். நான் வந்து பார்த்துருப்பீங்க, நான் வந்து ஈத் வாழ்த்து சொன்னால் அதுக்கப்புறம் வந்து நோம்பு ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளம்பி போனோம் காலையில், போயிட்டு உடனே திரும்பிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், பட் ஈவினிங் சீக்கிரம் திரும்பிடுறது நல்லது. வழியில் ஃபுல்லாக திரும்பி வரும்போது ரொம்ப லைட் இருக்குமா இல்லைன்னு சொல்ல முடியாது. சன்ரைஸ் சூப்பராக பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. 6:30 இன்னும் சீக்கிரம் வழியாக போனோம். சில பேர் அங்கேயே போய் தங்கிடுவாங்க போகிறதுக்கு, நாங்கள் தங்களை காலையில் தான் போனோம். வழி ஃபுல்லாக ரொம்ப அருமையாக இருந்துச்சு, கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருந்துச்சு. ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழித்து போகிறேன் நான். ஃபுஜைரா முந்தி போனேன் நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி. இப்போ தான் வந்து இந்த இடத்துக்கு போகிறேன் நான். சன் கூட்டு போனார். ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு போஸ்ட்லேயும் நான் வந்து அந்த கன்வென்ஷன் போகிறேன் நான். இது வரைக்கும் நீங்கள் பாருங்கள் அப்படியே. லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து நான் வந்து அந்த ஃபால்ஸும் அந்த பீச்சும் காமிச்சிருக்கேன், அது கொஞ்சம் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு போஸ்ட்டில் மீதி தொடர்ந்து போடலாம் அது மீதி போஸ்ட்டெல்லாம். டனலுக்குள்ளே ரொம்ப பயமாக இருந்துச்சு. உள்ளே வந்து 5 நிமிஷம் ஒரு டனல், இதுதான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு டனலும் கூட வரும்போது ரொம்ப லாங் டைமில் போகிறது. பட் 5 டனல்ஸ் இருந்துச்சு. 2வது டனல்கிட்ட வந்து ஷீஷ் பார்க்னு அடிக்கடி வந்து என் போஸ்ட்டில் வர அந்த உருது பசங்க ஆனியாலாம் சொல்லுவாங்க, நாங்கள் அடிக்கடி போகணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டைம் எப்போவாது சான்ஸ் கிடச்சா அங்கே போய் நான் காமிக்கிறோம் உங்களுக்கு. உள்ளே மட்டுமே வந்து அப்படியே 5 மினிட்ஸ் கடையே போயிட்டுருது. ஃப்ளைட்டில் மேலே டேக் ஆஃப் பண்ணும்போது எப்படி காது மூணு ஒரு மாதிரி ஆகும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல போனால் எப்படி இருக்கும், ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு, ஒரு மாதிரி டென்ஷனாகவும் இருந்துச்சு. உள்ளே போக யாருமே இல்லை, நம்ம மட்டும் போயிட்டுருக்கும் போது வண்டிலாம் வந்து ஏதாச்சும் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இந்த இடையிலலாம் மாட்டிட்டாக்கா. அதனால் கிளம்பும் போது நம்ம வண்டி பெட்ரோல் வண்டி கண்டிஷன்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டு நீங்கள் கிளம்புறது நல்லது, சீக்கிரமாக இது கிளம்புறது நல்லது. அது அப்படி இல்லைன்னாக்கா அங்கேருந்து பை ரோடும் வருதுன்றாங்க, அதை கூட நீங்கள் பார்த்துட்டு வரலாம். அந்த இந்த ஒரு டனல் வந்து ரொம்ப பெருசாக லாங் டனல் அது. நான் அதை நான் இந்த உங்களுக்கு வந்து இதில் போட்டிருந்தேன், ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். அப்பாடா நான் அச்சு தான் வெளியே வந்த பிறகு இதே மாதிரி அடுத்தடுத்த டனல் வந்து ஒரு 5 டனல் வருது மொத்தம். 2வது டனல் தான் வந்து ஷீஷ் பார்க்கலாம் சைட்டு, அதுவும் ரொம்ப நல்லா இருக்குமா. அதுவும் நாங்கள் பார்க்கெலாம் போய் ரொம்ப வருஷம் ஆகுது, பசங்க சின்னதாக இருக்கும்போது போனது கூப்பிட்டு போனது, அதுக்கப்புறம் நாங்களாம் அந்தளவுக்கு போனதில்லை.
சென்னை பிளாஸா பிஸ்னஸ்னு ஆரம்பித்ததில் அதே பார்த்துட்டு உட்காந்தாச்சு. இப்போ இந்த வாட்டி இந்த ஹில் ஸ்டேஷன்னு நாங்கள் போகிறோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த நம்ம இதிலலாம் வந்து ஊட்டிலலாம் வந்து ஆப்பின் வளைவுன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி நிறையா இதாக இருந்துச்சு. போக போக வருமா வருமானன்ற மாதிரி இருந்துச்சு. இப்படி திரும்பும் போதெல்லாம் வந்து அடுத்து ரோடு இருக்கா இருக்கான்ற மாதிரி ஒரு பயமாகவே இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சைட்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக அந்த ரொம்ப பள்ளம் அங்கே. அவ்வளோதான், நம்ம ஆல்மோஸ்ட் நெருங்க போகிறோம். நல்லா ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேன். அப்படி மெதுவாக எடுத்தாக்கா ஒரு நல்ல ஒரு 3 ஹவருக்கு வரும் இருக்கும் வீடியோ. அந்த மாதிரி இருக்குது போக வர எடுத்தது. அவ்வளோதான் நம்ம வந்துட்டோம். வந்த பிறகு இப்படி தான் இருக்குது. கார் பார்க் பண்ணதும் வெளியில் பார்த்தா அந்த ஃபென்ஸ் தாண்டினாக்கா ஃபுல்லாக மலை தான் இது. ரொம்ப டீப்பு இந்த இடத்துல. நுழைஞ்சது வந்து ஒரு பெரிய பிளே ஏரியா இது பசங்களுக்கு. அதுவுமே பார்க்க பயங்கரமாக தான் இருக்குது. இது இந்த ஏரியா பேர் வந்து அல் ஷபம் ரெஸ்ட் ஏரியா. இந்த ஏரியா பேர் இந்த ஹில்ல இருக்கிற ஒரே ரெஸ்டாரண்ட் இருக்கு. அது காரை விட்டு கொஞ்சம் அங்கே இதெல்லாம் போட்டோம், ஷூட் பண்ணோம் இந்த ஃபோட்டோஸ்லாம். அல் ஷுஹப் ரெஸ்டேரியா. இந்த மேலே பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் ரெஸ்டாரண்ட் அங்கே. அவ்வளோ பெரிய இடத்துல வந்து ஒன்றே நான் இப்போ காமிச்சேன்னா அது ஒன்றே ஒன்று தான் வந்து ரெஸ்டாரண்ட்டே. வெளியில் வந்து இந்த மாதிரி ப்ளே ஏரியா. கீழே வந்து அங்கே அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஜூலாலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கீழே அந்த கார் பார்க்கிங் ஃபுல்லாக விட்றது யாருமே இல்லை. ஒரு 6 கார் தான் இருந்துச்சு. ஒரு 2 அரபி ஃபேமிலி, 2 அமெரிக்கன் ஃபேமிலி அந்த மாதிரி தான் இருந்தாங்க. இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே உள்ளே வந்து ப்ரேயர் ஏரியா இருக்குது. உள்ளே ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு உள்ளே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. நான் ப்ரேயர் ஏரியாவும் நான் எடுத்திருக்கேன் வீடியோ. நான் அடுத்த போஸ்டில் நான் போடுறேன்னா அதை. இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இந்த போனதும் நாங்கள் தான் நோம்பு இல்லையா, அதனால சும்மா மெனு மட்டும் பார்த்துக்கிட்டோம். எல்லாம் எதுன்ட்டு எப்படி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே தனித்தனியாக வந்து செஞ்சு கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே. நிறைய பேர் வாங்கி சாப்பிட்ருந்தாங்க. இவ்வளோதான் அங்கே நேராக போனால் அந்த அவ்வளோதான் இடமே. அந்த இடமே ஃபுல்லாக வந்து ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் இருக்குது. அங்கே போய் ரெஸ்டிங் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோ கூட அங்கே எடுக்கலாம், தொழுவலாம் அந்த மாதிரி. வெளில உள்ள இதில் ஜூலாலெலாம் கொஞ்சம் நேரம் ஆடிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இருக்குது, அதாவது பீச் இருக்குது. ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வளைஞ்சி வருது பீச். போ பீச் ஏரியா மாதிரி அங்கே போகலான்ட்டு போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இது. இந்த இங்கேருந்து அந்த ரெஸ்டாரண்ட்டு பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து பீச் தெரியுது. சந்தோனா அங்கேயும் போகணும். அங்கேனாக்கா எப்படி போகிறது தெரியல. அவ்வளோ தூரம் எப்படி நம்ம போய் நிற்க போகிறோம். கீழே போனால் பீச் வருமா ஃபஸ்ட்டு? எங்க ரொம்ப தூரத்தில் ஃபாரில் தெரியுது பாருங்கள். அங்கே வந்து பீச் தெரியுது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பு. இருந்தால் ஒரு இல கூட தேர்தல் அப்படின்னு பார்த்து காலெலாம் குளிச்சிட்டாங்க. அதை எட்டி பார்க்குறதுக்கு பசங்கள்லாம் கூட்டு போனால் ரொம்ப ஜாக்கிரதையாக குளிச்சிக்கணும். தான் போக இடம் இருக்குது இங்கே. ஆனால் இப்படி இறங்க தேவையில்லை. நம்ம கார் பார்க்லேருந்தே அங்கே ரூட்டு விட்டுருக்காங்க. அங்கே கார் பார்க்கும் கீழே இறங்கி ரொம்ப தூரம் வந்தோம்னாக்கா இந்த மாதிரி வந்து பீச் இருக்குது கீழே. பீச் ஏரியா வந்ததும் வந்து அங்கே நல்லா ஒழுங்காக சாதாரணமாக வந்து சிட்டி மாதிரி இருந்துச்சு. அங்கேயும் வந்து மெக்டனால்ஸ் கேஎஃப்சிலாம் இருக்குது. அங்கே ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. எல்லாம் போயிட்டு தொழுதுட்டோம். தொழுதுனா லுஹா தொழில் நாங்கள் லுஹா தொழுதுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வர்றது வந்து ஒரு இது வாட்டர் ஃபாலு, அப்புறம் பீச். இவ்வளோதான் இங்கே அங்கே இருக்குது. இதுக்கப்புறம் நான் உள்ள வர போஸ்ட்டுங்களில் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அந்த அந்த உள்ள இருந்த ரெஸ்ட் ஏரியா உள்ள இருந்தது, இந்த வாட்டர் ஃபாலு, பீச் எல்லாமே கண்டினியூ நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு வர போஸ்ட்டில் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.